வெல்கம் பேக் டு மை சேனல். பொட்டேட்டோ வச்சு சூப்பரான ஆலு பரோட்டா ரெசிபி செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மூணு பொட்டேட்டோ எடுத்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு சால்ட்டு, கரம் மசாலா பவுடர் ஹாஃப் ஸ்பூன், சிக்கன் மசாலா பவுடர் ஹாஃப் ஸ்பூன், சில்லி பவுடர் ஒரு ஹாஃப் ஸ்பூன், டர்மரிக் பவுடர் ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜீரகம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போது அதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து சப்பாத்தி நல்லா திரட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ மிக்ஸ் அதை நல்லா உள்ளே வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி நல்லா கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை காட்டுற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப ப்ரெஸ் பண்ணணும்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தோசை தவாவில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி மாதிரி இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஹீட்டில் நல்லா வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. டேஸ்டியான ஆலு பரோட்டா ரெசிபி ரெடி. இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபை ஆகும்.